ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கு வந்து GE3251 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் சப்ஜெக்ட் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ண போகிறீங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே இந்த சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு ரெடியாக தான் இருப்பீங்க. ப்ரிப்பரேஷன் பொறுத்தவரை எந்தெந்த யூனிட்லேருந்து எந்த மாதிரி படிக்கலாம், எந்தெந்த டாபிக்ஸ்லாம் படிக்கலாம்ட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம், அதுக்கான சில இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக பார்த்துலாங்க. ஓகே, இப்போ வந்து நாளைக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இப்போயே வந்து எல்லாமே ரெடியாக வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில், ஸ்கேலு, எரேசரு, அதே மாதிரி காம்பஸ் பொறுத்த வரைக்கும் காம்பஸ்க்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் கான்ஸ்டன்ட்டாக. காம்பஸ்க்கு தனி பென்சிலும் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பென்சில் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுங்க. அதே மாதிரி ஸ்கேல் வந்து ஸ்மால் சைஸ் ஸ்கேலும், அதே மாதிரி லார்ஜ் சைஸ் ஸ்கேலும், ப்ரோ சர்க்கிள், ப்ரொடக்டர், அப்புறம் இந்த டெம்ப்ளேட், அதாவது எக்ஸாகனல், இந்த பென்டாகனல்லாம் வரையத்துக்கு டெம்ப்ளேட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே இப்போயே வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நாளைக்கு வந்து எக்ஸாம் அட்டம் பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ A3 ஷீட் சைஸில் தான் பார்த்துருக்கேன். ஒரு புக்லெட்டோ அப்படிலாம் வந்து தனித்தனி பேப்பராக கொடுப்பாங்க. அதுவும் பார்த்துருக்கேன் மேக்ஸிமம் ஒரு 5 ஷீட்டோ அப்படிலாம் வந்து 7 ஷீட்டு தான் தருவாங்க. பட் நம்மளுக்கு வந்து 5 கொஷனுக்கு வந்து 5 பேப்பரே போதும். அதனால் என்ன பண்ணீங்கன்னா, ஒரு பேப்பருக்கு ஒரு கொஷின் மட்டும் வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேப்பர் வந்து ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு ரெண்டு பக்கம் இருக்கும். சரி, நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் வரைஞ்சிட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து எம்டியாக விட்டுருங்க. அப்படியே வந்து இன்னொரு கொஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் இப்போ ஒரு ட்ராயிங் வந்து வரையிறீங்க, அது வந்து தப்பாயிடுச்சுனா மட்டும் என்ன பண்ணிங்கன்னா, இப்போ பேப்பர் பத்தாத சமயத்தில் பேக் சைடு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ கொஷின் பேப்பர் கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா, கொஷினில் இருக்க கிவன் டேட்டா, அதாவது கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டாஸ்லாம் நல்லா தேவைப்படுங்க. என்ன டேட்டா கொடுத்துருவாங்க, என்ன மெத்தட் வந்து கொடுத்துருவாங்க, ஸோ நல்லா பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட் யூனிட் எத்தனா, அதில் வந்து எலிப்ஸ், பேரபிளா, ஹைப்பர்போலா, இந்த மூணுத்தில் அந்த கொடுத்துற கொஷின்ஸ் வந்து எலிப்ஸா, இல்லை பேரபிளாவோ, ஹைப்பர்போலாவோ, அந்த மாதிரி இப்போ கொஷினில் கொடுத்துற டேட்டா அனலைஸ் பண்ணிவிட்டு அது வந்து எந்த மெத்தட் கண்டுபிடிங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னா, இந்த 5 கொஷினுமே பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுங்கள். எந்த கொஷின் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கொஷின் பார்க்குறீங்க, அது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து வரைஞ்சி பார்த்தாச்சு, அந்த கொஷினை தான் கேட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிகிற கொஷின் வந்து டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டயக்ராம் வரையும் போது இனிஷியல் பொசிஷன் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலிப்ஸ்க்கான கொஷின் வந்து வரைய போகிறீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இப்போ எலிப்ஸ் பொறுத்தவரை இந்த மாதிரி சர்க்கிள் வந்து இப்போ ஹரிசாண்டலாக ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ இதை எடுத்துமே இனிஷியல் பொசிஷன் நம்ம ஃபஸ்ட்டு இது தான் வரும், இந்த டேரக்ட்ஸ் தான் வரும். இதை எடுத்துமே இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஓரமாக வரையணும், இது வந்து சென்டராக வந்து வரைய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த சைடு ஷீட் பட்டாமல் போயிடும். ஸோ பெரும்பாலும் A3 ஷீட் பத்தோம். பட் இருந்தாலும் நீங்கள் சென்டராக வரைக்கும் முன்னாடி ஒரு இனிஷியலாக ஒரு கெஸ் பண்ணுங்கள், இந்த எலிப்ஸ் பொறுத்து இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் இந்த டேரிஸ் பொறுத்து இந்த ஓரமாக வரையலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷனுக்கும் நீங்கள் வந்து இனிஷியலாக கெஸ் பண்ணுங்கள், எந்த பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணலான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரைய ஆரம்பிச்சிருங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு கொஷினுக்கான ட்ராயிங்லாம் வரையும்போது டைமென்ஷனை கரெக்டாக வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டயாமீட்டர் ரேடியஸ்லாம் வந்து சில பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம், எது டயாமீட்டர் எது ரேடியஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதே மாதிரி 100 mm வந்து வரைய சொல்கிறேன்னா, நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா டயக்ராமில் வந்து 100 மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். எம்எம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆல் டைமென்ஷன் இன் எம்எம் அப்படின்னு கீழே பொதுவாக நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு டயக்ராம்லையும் ஒவ்வொரு டைமென்ஷன் மென்ஷன் பண்ணும்போது ஜஸ்ட் நம்பர் மட்டும் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான பாயிண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்னென்னா ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் பொறுத்தவரைக்கும் இப்போ டயக்ராம் வரைகிறீங்கன்னா எந்த மாதிரி ப்ரொசீஜர் நீங்கள் ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணணும்னா, டயக்ராம்லேருந்து ஏகப்பட்ட பார்ட்ஸ், ஏகப்பட்ட லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு லைனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பென்சில் ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம அவுட்புட் பார்ட்டாக வரையக்கூடிய இந்த ப்ரொஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திக் பார்ட்டாக காமிப்போம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக வந்து வரைவோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வரைகிற மாதிரி இருக்கணும். பட் இருந்தாலும் பட் நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ஒரே பென்சிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டயக்ராமே போட்டு முடிச்சிருவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணது தப்பு இல்லை, பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிங்க. அதாவது இப்போ வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் லைனுக்காக மட்டும் வரைகிற லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு லைட்டாக வந்து லைன் போடுங்கள். அப்போ தான் இந்த ரிமைனிங் அந்த அவுட்புட் பார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்காக வந்து ஷோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேஞ்சன் நார்மல் லைன்லாம் வந்து வரைய சொல்கிறேன்னா, அந்த டேஞ்சன் நார்மல் லைன் வரையத்துக்கு அதுக்கு முன்னாடி சில ரெஃபரன்ஸ் லைன்லாம் வந்து போட்டு பார்ப்போம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் லைன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஷோ பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக இந்த டேஞ்சன் நார்மல் லைனில் வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து ஷோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வேரியேஷன் காமிங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கொஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின் நம்பர் வித் ஆப்ஷனோட கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வழக்கமாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏன்னா கொஷின் தெரியலனாலும் ஜஸ்ட் அதை வந்து அட்டன் பண்ணிட்டாச்சு வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாருமே புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்ல வந்துட்டு இப்போ வந்து மார்னிங் பேட்ச் நடக்கும், அதே மாதிரி ஆஃப்டர்நூன் பேட்ச் நடக்கும். இப்போ பாருங்கள் இப்போ ஆஃப்டர்நூன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து சில பேர் இப்போ வெயிட் பண்ணின்னு இருக்கீங்க. இல்லை வந்து மார்னிங் பேட்ச் போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பேர் சீக்கிரம் வந்துட்டு ரொம்ப கொஷின் வந்து டஃபாக கேட்டுட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு அப்செக்டும் ஆகாதீங்க. ஏன்னா இப்போ மார்னிங் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டஃபாக கேட்டாலும் சரி இல்லை ஈஸியாக கேட்டாலும் சரி உங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் கேட்பாலாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. அதனால் எந்த ஒரு அப்செக்டும் ஆகாமல் உங்களுக்கான எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்து கரெக்டாக அட்டன் பண்ணுவாங்க. முக்கியமாக ஒவ்வொரு டயக்ராம் வரையும் போது டைம் கரெக்டாக கீப் அப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாருமே ஞாபகம் வச்சுன்னா எக்ஸாம் வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க, ஒன்றுமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.